Good morning, sir. Good morning, sir. போ சார். எந்திரா, பேரு ஜான், அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்ப என்ன அனாதையா? அங்க அடையாளம் வலதுபுறம் மார்பில் வெட்டுக்காயம் இருக்கு சார். வலதுபுறம் கையில் தீக்காயம் இருக்கு சார். போயா. ஏண்டா உனக்கு தனியா சொல்லணுமா? அவரா துணியா? ஏய், அவர்ரானா? அவரா பெரிய ஹீரோ நினைப்பு போரம்போக்கு. பொட்டு என்ன இங்க வாயா? ஏய் நர் நர், நான் கிப்டா. இவனுங்களை ஏ பிளாக் கூட்டிட்டு போ. ஏய் இந்திரி, இந்திரி பா. இந்த சின்ன வயசுல உங்களை போலீஸ் அதிகாரியா பாக்கும்போது காக்க காக்க சூர்யா மாதிரி இருக்கீங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னையா பண்றீங்க நீங்க எல்லாம்? பாவம் இந்த காக்கி மண்ணுங்க, இப்படி காஞ்சி போன கரோட மாதிரி ஆகிட்டீங்களே. நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்களுக்கு ப்ரமோஷன் தரதா. இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன், இந்த உனக்கு ப்ரமோஷன். தெய்வம் ஐயா, எங்க அவங்க ஜெயிலர்? ஐயோ அம்மா, என்ன தைரியம் இருந்தா ஜெயிலுக்குள்ள வந்து ரவுஸ் பண்ணுவ? முட்டிய காக்கி சட்ட போட்டா இவன் எல்லாம் போலீஸ்காரனா? ஒருத்த மூஞ்ச பார்த்தா அவன் ஜாதகத்தையே சொல்ற வந்தாயா போலீஸ்காரன்? யோ இவன் மூஞ்ச பாரு, இவனை பார்த்தா காக்கா காக்கா சூர்யா மாதிரி இருக்கா உனக்கு? அண்டன் காக்கா மாதிரி இருக்கா? இவன் சூர்யாவா? டேய் சொல்ற நீ யாருன்னு? சார், நான் யாருன்னு கேக்குறதுக்கு முன்னால நான் உள்ள வந்ததுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க சார். யாரா? மக்கள். என்னது மக்களா? முன் பாக்கெட்ல வைக்க வேண்டிய மணி பர்ஸ பின் பாக்கெட்ல வைக்கிறானே, அது என் குத்தமா? அதனாலதான் பின் பாக்கெட் அடிச்சேன். பெண்களுக்கு நகை அவசியம் தான், அதுக்காக நகைக்கடையே கழுத்துல கிடந்தா அது என் குத்தமா? அதனாலதான் அதுல கைய வச்சேன். பேங்க் போனமா, பணத்தை எடுத்தமா, வீட்டுக்கு போனமான இல்லாம கேவலம் நான் கீழே போற ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குனிறானே, அது என் குத்தமா? அதனாலதான் அதை அடிச்சேன் பிட் பாக்கெட் அடிச்சேன்னு சொல்றீங்களே பின்னாடி பைய வச்சு தைக்கிறானே டெய்லர் அவனுக்கு என்ன தடவை கொடுக்க போறீங்க உங்க சட்டை என்ன சொல்லுது தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய துணுனவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சட்டம் சொல்லுது முதல்ல அவனை புடிங்க அப்புறம் என்ன வந்து கேளுங்க கண்ணா அட பாவிகளா கண்ணு துப்பாக்கி நினைச்சேன் கடைசி தொடப்பத்தையும் பக்கெட்டையும் கையில கொடுத்து கக்குசுல விட்டுட்டீங்களே ஹலோ, வணக்கம். ஆட்டூர் போலீஸ் ஸ்டேஷன், ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்லாம் இருக்கட்டும், என் ஸ்பீக்கர், என் செல்போன் வேலை செய்யதான்னு பார்த்தேன். எருமை எருமை, அண்ணா வேட்டையில இருக்காஹோ? ஏய், நான் நக்கலா? அடி எருமைங்கற, துணியா போற? உங்க அருமையான பேர் அருமதாசா, அருமைன்னு கூப்பிட்ட, உங்க காதுல எருமைன்னு விழுந்துட்டு. அண்ணா, நீங்க அருமையா இல்ல எருமையா? ஏய்.
அத விடு, அந்த வக்கீலுக்கு போன போடுற. யோ வக்கீலே, என்னயா பண்ற இந்த சின்ன கொலகேஸ்க்கு? ஒரு மாசம் உள்ள இருக்கணுமா? ஏய், இந்த சார்ஜ்ஷீட்டு, பெட்ஷீட்டு, கால் ஷீட்டு சாக்கே சொல்ல கூடாது. இன்னும் ஒரு வாரத்துல வெளிய வரணும். வரல அந்த முத்துப்பாண்டிய கூப்பிடு. ஏய் பாண்டி, ஐயா கூப்பிடாரு வா. டே முத்துப்பாண்டி, நாளைக்கு உனக்கு கோர்ட்டு. முத்துப்பாண்டி, 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 Yes, Mr. Public Prosecutor, you can proceed. Your Honor, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கிணங்க இந்த மனுவை ஏற்று இந்த முத்துப்பாண்டிய 7 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கவும், அதே சமயம் உண்மைத்தன்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தவும் கணம் கோட்டார் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே மிஸ்டர் பிபி, உங்களுடைய மனு இந்த கோர்ட்டால் ஏற்கப்பட்டு குற்றவாளியை எந்த துன்புறுத்தலுக்கும் உட்படுத்தாமல் 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்கின்றது. In the Jerusalem's liberty, it is a story of the first crusade and the capture of the Jerusalem by Godfrey Bohemian. The Tasso was the classic and this evidently to the classic authority forbade the instruction. பாண்டி, இதெல்லாம் ஓ வேலை தானா? This is a marshals of romance, but his example failed to give the virtue. ஏ ராசா, உனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் படிக்கிற நேரம் கெட்டு போகும்ல, ஆத்தால எழுப்பிருக்க வேண்டியதுதானே? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனில கால் வலிக்க துணி தச்சுட்டு நீ அலுப்புல வந்து தூங்குற, எனக்கு எழுப்பு மனசு வரலாத்தா? சரி சரி, காலேஜுக்கு நேரமாச்சு, படிக்க உட்காந்தா உனக்கு நேரம் போறதே தெரியாது. ஆத்தாளுக்கு பசிக்குதுரா, வாயா சாப்பிடலாம். யாதா, 19 வயசு ஆச்சு எனக்கு, நான் இன்னும் குழந்தையா, இன்னும் ஊட்டிட்டு இருக்கேன். நீ அப்படி இல்ல ராசா, காக்கைக்கு தான் தெரியும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. அந்த மாதிரி உனக்கு வயசானாலும் இந்த ஆத்தாளுக்கு என்னைக்கு நீ குழந்தைதான்டா? அப்ப என்ன காக்கான்னு சொல்ல வர நீ? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத கண்ணு, ஆத்தா மனசு தாங்காது. நான் பழமொழியத்தான் சொன்னேன். பழமொழியா? ஏதா, ஒரு மொழியும் உனக்கு ஒழுங்கா பேச வராது. பழமொழி எனக்கு தெரியாம கத்துக்கிட்ட? அது இல்லடா, நான் பேசுற மொழிய சொல்லல, அந்த மொழிய சொன்னேன். எந்த மொழி? ஓ, இப்ப புரியுது, எனக்கு ஆந்த மொழின்னு சொல்ல வர நீ. என்னடி பஸ் வந்துருச்சு பொண்ணிய காணும்? ஏறு 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 சீக்கிரம் ஏறு. ஏறிட்டு தானே இருக்கோம்.
வந்துட்டாளுங்க ஆளுக்கு ரெண்டு மூட்டைய தூக்கிட்டு. ஏய் நீ எங்க பஸ் வெட்ற போறன்னு நினைச்சோண்டி நாங்க. எப்படி நம்ம வந்து பஸ்ல ஏறதனா கண்டக்டர் விசிலே ஊதுவாரு. வாங்கடி முன்ன போலாம். மனசுல நம்ம சூப்பர் ஸ்டார் நினைப்பு. ஏய் உஷாரா இரு, டிரைவர் பிரேக் போடுவாரு. இந்த மூஞ்சுக்கு ஒரு கண்ணாடி வேற. சாவுகிராகி பிள்ளைங்கள பார்த்தா போதும், ஜொல்லு விட்டு வண்டி டயர் பஞ்சர் ஆகிட்டான். வண்டி ஓடாது, எல்லாம் இறங்க இறங்க போட பண்ணி வாங்கி போலாம். இறங்க சீக்கிரம் இறங்குங்கடி. பஸ் கண்ணாடிய பார்த்து ஓட்டிதா பஞ்சர் ஆயிருக்கு மாட்டா? கண்ணுல கண்ணாடி போட்டு ஏன்டா வண்டி ஓட்டுற? முண்டா முண்டா, ஓ மூஞ்சிக்கு ஒரு கண்ணாடி. இனிமே கண்ணாடி போட்டு வண்டி ஓட்டியா? ஓட்டியா ஓட்டியா ஓட்டு கொண்டு ராஸ்கல், ஓட்டி பாரு. யாழ் வரானா? ஆமாடி, எப்படி பார்க்காம சொன்ன? அதாண்டி பொன்னி. ஓ பொன்னியோட ஆள் ஹீரோடி, அதான் சூப்பர் ஸ்பிளண்டர்ல வர்றாரோ. என்னடி அந்த தகரட பஸ் சைக்கிள் கார நம்மள கண்டு காணாத மாதிரி போயிட்டு இருக்கான். கூப்பிட்டு கல அடி அவனை. சொல்லிட்டல, இப்ப பாரு அந்த அடிமைய ஒக்கு பஞ்சர் ஆக்குறேன். ஏய் தகரடப்பா நில்ல. ஏய் எந்த காலேஜ்? தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். நல்லா படிப்பியா? நான் சூப்பரா படிப்பேன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லும். சூப்பரா படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். நீ காலேஜ் தானே படிக்கிற, தினமும் இந்த சைக்கிள் வீண வச்சுக்கிட்டே போறல. அழகான பொண்ணு ரோட்ல நடந்து போகுதே, ஒரு நாளாவது சைட் அடிக்கணும்னு தோணலையா? அழகான பொண்ணா? எங்க தோடி தகரம் நம்ம கிட்டயே கரகாட்டம் ஆடுது. அப்போ நம்ம செலம்பாட்டம் ஆடிட வேண்டியதுதான். பிடிங்கடி அவன சைக்கிள். என்னடி பண்ண போறீங்க இப்ப? இவருக்கு மார்க் பட்டியல் போடலாமா? இன்னும் பரிச்சை எழுதல, அதுக்குள்ள எப்படி மார்க் போடுவீங்க? ஆமா தம்பி, எங்க பொண்ணு வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். மகனே நீ மட்டும் பாஸ் ஆகல, இன்னைக்கு பாயசம் தாண்டி. ஓய் பொண்ணு, இந்த மூஞ்சுக்கு மார்க் போட்டுடலாமா? முடி சுருட்ட கரையா பாம்பெல்லாம் வீடு கட்டி குடுத்துற நடத்தலாம். காது தேரவே தேராது, கொளவி வண்டுகளுக்கெல்லாம் குதூகலமான இடம். கண்ணு குழி கண்ணு, அரிசி மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு உன்னதமான இடம். மூக்கு கொட மிளகா, மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு பயன்படுத்தலாம். உதடு ரொம்ப பெரியது, ரோட்டில் வேக தடை அமைக்கலாம். பல்லு ரொம்ப சொல்லு, தேங்காய் மட்டை உரிக்க பயன்படுத்தலாம். மொத்தத்துல இந்த முகத்தோட மொத்த மார்க் 600. சிரிங்கடி சிரிங்கடி, அட நல்லா சிரிங்கடி, சிரிச்சு தொலைங்கடி. இந்த முகம் அசிங்கம் தாண்டி, ஒத்துக்கிறேன். ஏ இங்க யாரு? 0 மார்க்கா? இந்த முகம் 0 மார்க் தான். என்ன மாதிரி இருக்கிற பசங்களோட மனசை ஒரு நாளாவது திறந்து பாருங்கடி. அங்க அசிங்கம் தெரியாது, அன்புனா என்னன்னு புரியும். அதுக்கு மார்க்கே போட முடியாது, புரியுதா? முகத்தை பார்த்து மார்க் போடாதீங்கடி. இந்த அசிங்கமான முகத்துக்குள்ளயும் ஒரு அழகான மனசு இருக்கு, முடிஞ்சா அதை காயப்படுத்தாம நேசி கத்துக்குங்க. போகடி. ஏய் வாங்கடி போலாம். நமக்கு ஏன்டி இவங்கிட்ட வம்பு? நம்ம நம்மால போய் கலாயிடலாம். இங்க வரும்ல, உனக்கு முன்னாடி தனியா சொல்லுவீங்களா? போடி.
ஓடின்றல்ல. என்ன புள்ள? ஏய் என்னாச்சு புள்ள? என்ன செஞ்ச பொய் மட்டும் சொல்லாதடி, நீ என்ன பார்த்ததுமே அது வானத்துல பறக்குதை கொல்லாதடி. உன்னை பார்த்ததும் புத்தவனாந்தான், இன்னும் படுத்துற ஏண்டா நீதான். நீ சிரிச்சே செதக்கிற என்ன, நான் என்னடி பண்ண ஒன்ன. புதுதாவணி போட்ட பொண்ண நீ சு என்ன செஞ்ச பொய் மட்டும் சொல்லாதடி, நீ என்ன பார்த்ததுமே அது வானத்துல பறக்குதே கொல்லாதடி. உந்தன் பேரை என்னுள்ளே சொல்லி சொல்லி பார்க்கின்றேன். உன்னை எண்ணி என்னுள்ளே நித்தம் நித்தம் போக்கின்றேன். நேற்று வரை இருந்த என்னை ஏனடி மாற்றின பாதகத்தில். களவாடோ பழக்கமில்ல கேட்டுக்கோருக்குள் என்ன பத்தி ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சே. என்ன பண்ண என்ன பண்ண, நான் தான் அதுக்கு மனச. என்ன செஞ்ச பொய் மட்டும் சொல்லாதடி, நீ என்ன பார்த்ததுமே அது வானத்துல பறக்குதே கொல்லாதடி. பள்ளப்பட்டி மருதாணி
பூசிடாமல் செவந்தாயே. பாக்கு வெட்டி கண்ணால பட்டனதா பொழந்தாயே. கருப்பு வெள்ள கனவு எல்லாம் கலர் கலரா தெரியுதடி. கேட்காமலே வந்ததே காதலும் தான். அதுக்குன்னு என் மனச என்ன செஞ்ச பொய் மட்டும் சொல்லாதடி. நீ என்ன பார்த்ததுமே அது வானத்துல பறக்குதே கொள்ளாதடி. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வெறும் வயித்தோட வந்து பெருமாளை வேண்டிக்கிறண்டா மடையா. என்னாத்தா அங்கிருந்து சவுண்ட் கேக்குது? கேக்கும் கேக்கும், தனியா வா, சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு காட்டுறேன். டேய், ஏன்டா அந்த வாயாடிக்கிட்ட வாய குடுத்து வாய புண்ணாக்கிக்கிற? அவளை விட ஆத்தா, நாளைக்கு எங்க காலேஜ்ல ஆண்டு விழா, நாம ரெண்டு பேர் மட்டும் தான் போறோம். நாம ரெண்டு பேர் மட்டும் தான் போறோம். பயப்படாத, அழையா வீட்டுக்கு நுழையா விருந்தாளிய வரமாட்டா இந்த பொண்ணி. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்த உங்களை தவிர போய் ஆத்தாலும் புள்ளைய சேர்ந்து நல்லா கும்மி அடிச்சு கும்மாளம் போடுங்க. நாங்க கும்மாளம் போடுவோம் இல்ல குஸ்தி அடிப்போம், இது ஆத்தாக்கும் பிள்ளைக்கு நடக்கிற பாச போராட்டம். இங்க யாரையும் ஒண்ணும் பஞ்சாயத்து கூப்பிடல. பேசாம போய் சாமிய கும்பிடுறா. ஆத்தா, அந்த கோயிலுக்குள்ள இருக்க சாமியை விட என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கி என்ன சுமக்குறியே, அந்த கடவுளோட நீதாத்தா பெரிய சாமி. வர ஆத்தா. Good evening, ladies and gentlemen. Shaila, Shaila. Welcome to Honorable Principal, the lecturers and all the students. Master, இது கல்ச்சுரல் ப்ரோகிராம், நம்ம கல்ச்சுரல் பேசலாமே. Master, நீங்க தமிழ்ல பேசினாதான் அந்த தமிழுக்கே அழகு. Okay, மச்சான், உங்களுக்காக நான் தமிழ் பேசுதோ. எங்க வகை தந்திருக்கும் அனைத்து முதலைகளையும் பயிர்ப்பாளர்களையும் முதலைகளையும் பொறுப்பாளர்களையும் பொறுப்பாளர்களையும் மாணவர்களையும் வருக வருக என அணைக்கிறேன். மேடம் மேடம், அணைக்கிறேன் இல்ல அழைக்கிறேன். இல்ல அழைக்கிறேன் மச்சான், நமக்கு கொடுத்து வைக்கிறோம். Now the Western dance will be performed by St. Joseph College, Trichy. Variety dance will be performed by my students from Dhanlakshmi Engineering College, Madurai. New sir, but old dance. Now, Dhanlakshmi Engineering College student Mr. Muthupandi கேட்டுக்கொண்டதுக்காக solo performance பண்ணுது. ஏய் குடி நானே, குடிக்கலாம் தூக்குறியா? ஏய் ஆதா.
மாப்ள என்ன பார்த்து சிரிச்சில்ல, இப்ப இந்த அரங்கமே உன்னை பார்த்து சிரிக்க போகுது பாரு. Come on Muthu, do it. இதாது பர்ஃபார்ம் பண்ணு, பயப்படாத. Come on Muthu, do it. நீ துட்டு தராத கண்டி, உன் கார்ல தொண்டி, என் பாஸ்டர் வண்டி அடிது பார். எப்படிக்கும் சொருப்படி வாங்க போற, என கேண்ட வாங்கி கொடுக்க பாக்குற அம்மணி. டைலாக மறந்து போட்டுதான் எனக்கு கோவம் வந்து செய்தது என்ன தெரியுமில்ல. அழுது ஓடுவா அழுது. டிவி கொடுத்தா, பிரிட்ஜ் கொடுத்தா, பீரை கொடுத்தா, என்ன கொடுத்த நீங்க பாசதா, நீங்க பாசதா, நீங்க கட்டி புடுறா. ஐயோ என்னலடா அங்க. வாட் இஸ் மீன் பை மாமு? ஐ எம் டெல்லிங் மீனிங் மாமு. ராஜாராம் காலிங் ராஜே, மாமனார் காலிங் மாமு, அவ்வளவுதான். பாப்பா பாப்பா பாப்பா, ராஜாராம் என்ன பத்தி தெரியாது உனக்கா? ஏன் தெரியாது? மறக்க முடியாத நாள், எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். சும்மா கல்லு மாதிரி இந்த மனுஷன், நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன கண்ணீர் விட்டாரு. அன்னைக்கு சில விஷயங்களை முடிவு பண்ண, டாக்டர் ஆவறதே, அதுக்கப்புறம் உனக்கு ரிவீட் அடிக்கிறது, நம்பிலாம் அடிக்க முடியாது, அதுக்கப்புறம் உன் பொண்ணு கட்டுறது, அப்புறம் உனக்கு பாடம் கட்டுறது. ஓ சாரி, பெரிய மனுஷங்களா இருக்க இடத்துல நான் கிருஷ்ணா மேட்ட பாஷை பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டுறமாமே, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன பெரிய கைநாடு கைநாடு சொன்னியே, யாரு கை நடு இல்ல யாரு கை நான் கேட்கறேன். நான் எல்லாரையும் படிக்க வச்ச, என்ன சர்க்கிள் பல்ட்டி போடுறான். நான் தான் எல்லாத்தையும் மாட்டேன். நான் அதை தான் வாணு. ஊர்ல என்ன பேர் தெரியுமா எனக்கு? நாகனவரமா இருக்கணும். நான் அதை தான் வாணு. அந்த பொண்ணு தான் என்ன வாணி. அவ இங்க குத்துனா, நீங்க குத்து, வா வா. எல்லாம் சிவமயம் என்று சொல்லி வரும், ஆனால் எனக்கு எல்லாம் பயம் பயம். காலனி கண்டால் காலால் உதி என்ற காலமான பாரதி, காலனியை காலால் விட்டால் கால் ஒழிக்கும் போன்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கனவு பயம் எனக்கு, நண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு கண்டால பயம் எனக்கு, புச்சாண்டு மண்டு கண்டால பயம் எனக்கு. பூட்டிருந்த விட கடல பயம், திறந்திருந்த விட கடல பயம், பூட்டிருந்த திறக்காமல் திறந்த சொல்லன் பெத்த பயம் எனக்கு. காசு பயம் எனக்கு, தூசு பயம் எனக்கு, உறவு பயம், துறவு பயம், அண்டி மனசின் அடிக்க பயம், அணிக மனசு இழக்க பயம். எஸ்கியூஸ் மிஸ்டர் தெனாலி, இங்கிலீஷும் பயம் எனக்கு. ஓம போபியா, சைட்டோடோபியா, ஸ்பெக்டோடோபியா, டோக்கியோடோபியா, ஆகிய டோபியாக்கள் டாக்டர் பஞ்சபோதம் சொல்லியது. இவை அனைத்தும் உனக்கு உண்டடா. அந்த ஆண்டை வந்தான் காப்பாத்தும் டாக்டர் பஞ்சபோதம் வாங்கி அனுப்பது. அங்கு போனால் ஜபிக்க பயம், சபிக்க பயம், உடுக்க பயம், எதையும் கொண்டு அடிக்க பயம், பேசிக்கொண்டே போனால் நான் அவன் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி பயம், கொஞ்சம் தண்ணி தரவில்லை டாக்டர். அறிவோம் அறிவோம் என்று சொல்ல வைத்தான் பார்த்தாயா என் அறி. What do you wish to think is? அண்ணா தெரியுசா, என்ன இது கிருமி பாம? ஐயோ அதை வெச்சிருங்க, அது உள்ள வந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஐயோ பெருமாளே, இது எப்படியாதான் நடக்க போகுது, விடுங்களே. இங்க பார், இங்க பார், இங்க பார், இங்க பார். இது தலித்து மக்கள் வாழற, இதுக்கு மரியாதை இல்லை, பத்துக்கு மரியாதை இல்லை, மடிச்சிருக்கு மரியாதை இல்லை. 100 கோடி விந்தடுவில் எந்த விந்து முந்தி கொண்டு வருகிறது? பூரா போல உலக நாயகந்தே. Fantastic Muthu. இந்தாடி அம்மா மீனாட்சி, இந்த காபி தண்ணி குடி. உள்ள மேல பாஸ் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக அவன் பேர் இப்படி கையில பச்சை குத்தி உன்னை இந்த மாதிரி படுக்க சொல்லல. இந்தா சத்தமா பேசாத, அவன் வர நேரம் ஆச்சு. அவன் கையில பச்சை குத்துன விஷயத்த சொல்லிடாத. எனக்கு ஏண்டி அந்த கோல் முட்டுற வேலை? நான் கிளம்புறேன் இந்நேரம். என் பொண்ணு பொன்னி வந்திருப்பா. தோ வந்துட்டாண்டி உன் அழகு புள்ள. அத்த தமிழ்நாட்டுல எதை பத்தி வேணா பேசுங்க, ஆனா தமிழோட அழக பத்தி பேசாதீங்க, தள்ளுங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. அதா 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 அத்த, என்ன இவ்வளவு காய்ச்சல இருக்கு? அது ஒண்ணு இல்லடா பாண்டி, நீ படிக்கிற இடத்துல கோட்டு சூட்டு போட்டவங்கலாம் உன்னை வாழ்த்துறத உன் ஆத்த அங்க வந்து கால் கடுக்க நின்னு பாத்துருக்கா. கால் வலிதாண்டா, நீ ஒண்ணும் பயப்படாத. சரி அந்த காப்பியாவது குடி. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? ஏன் வீட்டை பூட்டிட்டு வந்த? ஏய் உன் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதாண்டி வந்த. என்ன அது, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அத்தை, நேத்து வரைக்கும் கோயிலுக்குள்ள குத்து விளக்காட்டம் தாவி தாவி நடந்தியே. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். ஆத்தாளும் மகனும் என்ன கழட்டி விட்டுட்டு கும்பாலம் போட்டீங்களே. இந்த பொன்னியோட சாபம் உங்களை கேட்காமல போயிடும். அடியே என்ன பெத்தவளே,
அத்தை போயிட போறாங்கடி. அத்தை அதுக்குள்ள இந்த கேன கூட எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைய. அத்தை நீ கண்ண மூடிட்டா உன் புள்ள தாலி கட்டுறத பாக்க முடியாதே. நீ மேல போறதுக்குள்ள எங்க ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சுட்டு சொர்க்கத்துக்கு நிம்மதியா போயிடு. ஒப்படைகிறேன், நீ வெளியே போடி. இந்த பச்சை மண்ண ஒண்ணு சொல்லாதரா. யாரு இவளா பச்சை மண்ணா? நீ வேறாத்தா? நம்மள மண்ணுக்குள்ள போட்டு குழி தோண்டி புதைச்சிருவ. போடி. இது வரையா? சரி வரேன்டி மீனாட்சி. உலகம் தெரியாத வாழ்றாத்தா நீயே. நீ முதல்ல எழுந்துரு, நீயே உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது, டாக்டர் பாக்கலவா. பாத்தாத்தா எனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ உட்காரு ராசா, ஆத்த அத வந்துடுற. இத கொஞ்சம் பத்த வைப்பா. எதுக்காத்தா இதெல்லாம்? பத்தவை ராசா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண் திருஷ்டியும் போய் என் புள்ள 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். துப்பு ராசா. எனக்கு எதுக்காத்தா இதெல்லாம்? டேய், பிறந்த வீடு, புகுந்த வீடு, இங்கெல்லாம் எனக்கு கிடைக்காத சந்தோஷம். உன்னை 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்த வழியெல்லாம் இன்னைக்குதான் ராசா இன்பமா எனக்கு தெரியுது. என்னத்தா என் பேரு உங்க கையில? இந்த உலகம் நீ தந்த பரிசு, நீ இன்றி போனாலே எனக்கேது பிறப்பு. செய் போல உன்னை காப்பேன் இனிமேலின் பொறுப்பு. இனிமேலே உன் கண்கள் கண்ணீரை பார்க்காது. உயிர் தந்தாய் அம்மா, உடல் தந்தாய் அம்மா, மொழி தந்தாய் அம்மா, விழி தந்தாய் அம்மா. எனக்காக நீ பட்ட வேதனை தெரியுமம்மா, யார் என்ன சொன்னாலும் எனக்கு நீ தெய்வமம்மா. கர்ப்பத்தின் வெப்பத்தில் என்னை காத்து வைத்தாயே, கவலைகள் தெரியாமல் என்னை போற்றி வளர்த்தாயே. உனையே காப்பேன் உயிராயின் தோளில் சாய்வா. ஆரிரரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரோ ஆரிரோ ஆரோ ஆராரிரரோ ஆராரிரரோ.
மடி மீது தலை வைத்து தூங்கிடு என் தாயே, மறு ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் தாயே. உதிரத்தை பாலாக்கி உணவாக தந்தாயே, உலகத்தின் உறவெல்லாம் ஒன்றாகி நின்றாயே. எனக்கும் கருப்பை இருந்தான் உன்னை சுமப்பேன் ஆரிரரோ. இந்த உலகம் நீ தந்த பரிசு, நீ இன்று போனாலே எனக்கேது பிறப்பு. சே போலே உன்னை காப்பேன் இனிமேல் என் பொறுப்பு. இனிமேலே உன் கண்கள் கண்ணீரை பார்க்காது. உயிர் தந்தாயம்மா, உடல் தந்தாயம்மா, மொழி தந்தாயம்மா, விழி தந்தாயம்மா. என்ன பாண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லாத. இப்படி எல்லாம் சுனக்கமா இருக்க மாட்டியே, எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா. பணக்கார பசங்க படிக்கிற இடத்துல பணம் இருந்தாதான் படிக்க முடியும். நம்மள மாதிரி ஏழைங்க படிக்க முடியாதாத்தா. பாண்டி என்னடா சொல்ற? ஆமா அத்தா, கல்வியை காசாக்கிட்டானுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், செமினார் ஃபீஸ், டொனேஷன் ஃபீஸ், பிராக்டிகல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ், லேப் ஃபீஸ் 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 ஃபீஸ். நின்னா ஃபீஸ், உட்காந்தா ஃபீஸ். விட்டா ஒண்ணுக்கு போனா கூட ஃபீஸ் கேட்பாங்க போல அத்தா. இப்படி கேட்டு கேட்டு நம்மள பீஸ் பீஸ் ஆகிட்டாங்களா அத்தா? பீஸ் பீஸ் ஆகிட்டானுங்க. கடைசியா கல்வியை கந்து வட்டி வியாபாரமா ஆகிட்டாங்களா அத்தா? என்ன மாதிரி பசங்களை படிக்க வைக்க அப்பனை ஆத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா அத்தா? தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றா அத்தா, ஏசில வாழ்றவனுக்கு பசியோட குடும்பம் தெரியாதா அத்தா? ஆனா பசியில வாழ்றவனுக்கு ஏசியோட குளிர் தெரியாதா அத்தா? குளிர் தெரியாது. என்னடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? பெரிய வார்த்தை எல்லாம் பேசல அத்தா. 100,000 ரூபாய் பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள கட்டணுமா? கட்ட முடியாதவங்க எக்ஸாம் எழுத முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டானுங்க அத்தா. 1,00,000? என்னடா பாண்டி, இப்பதான் இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டு 2,00,000 ரூபாய் கட்டணும், மறுபடியும் என்னடா புதுசா? அத்தா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. நான் சொல்றது யாவது கேட்டு நடந்துக்க. என்னடா சொல்லுவ? படிப்பு வேணா வேலைக்கு போறேன்னு சொல்லுவ, அதானே? டேய், எல்லா அப்பா அம்மாவும் தான் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ, கல்விங்கிற பெரிய சொத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த உடம்புல என்ன உசுர் இருக்குடா? உன்ன பெரிய இன்ஜினியர் ஆக்காம சாக மாட்டாடா உன் ஆத்தா. என்னதே கல்வி தந்தையா? என்னடா டேய், நான் எப்பறா கல்விய பெத்த வளத்த என்ன போய் கல்வி தந்த தாத்தான்னுகிட்டு எதையோ புடியோ கள்ளச்சாரம் எங்க ஆச்சுனவனா கல்வி தந்தைன்னு கூப்பிடுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் காலேஜில மீட்டர்லாம் ஓகேவா? எவ்வளோ? 25,00,000 - 30,00,000 ஒரு சீட்டுக்கா? என்னது புது காலேஜ்? சரி பரவாயில்ல, நீ மீட்டர் போட நான் பாத்துக்கிறேன். ஏதோ புது மீட்டர் நினைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். கோவிந்தா, 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 பிரின்சிபல் காரு நமஸ்காரம் ஆண்டி. ஏயா, காலேஜில சீட்டு கேக்குற ஆளை கூட்டு வந்தா லட்டு விக்கிற ஆளை கூட்டு வந்திருக்க? இல்ல சார், அவங்க பாச தெலுங்குல உங்களுக்கு வணக்கம்னு சொல்றாரு சார். அது சரியா? எதுக்கு வந்திருக்காங்க சார்? அவர் பையன் +2 40% மார்க் வாங்கியிருக்கான். சரி, நம்ம காலேஜ்ல பி மெக்கானிக்கல் சீட் கேட்டு வந்திருக்காங்க சார். வேலங்காதவன் 40% வாங்கினா 30% வாங்கினா எனக்கு எத்தனை பர்சன்ட் வருதுன்னு கேளியா? சார், 3,00,000 தரேன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு? அவன் நாம தான் பாத்து சொல்றியா? டேய், ஏமாத்திருவான், ஏமாத்திருவான் காரன். 5,00,000 ரூபாய் இருந்தா பேச சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ண சொல்லு. கிளம்ப 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 சார்.
டீல் ஓகே. சோரியா சூடண்டி, பையனுக்கு சீட் கன்ஃபார்ம். சரி சரி, நீ கிளம்பு, மத்ததெல்லாம் அவர் பார்த்துக்கோ. கோவிந்தா கோவிந்தா, திருப்பதிய குத்தகைக்கு எடுத்துருப்பானோ சார்? என்ன, வெளிய ஒரு வில்லேஜ் பார்ட்டி, மஞ்ச பையோட வெயிட்டா உட்கார்ந்துருக்காங்க சார். உள்ள வர சொல்லட்டுமா? டேய் மஞ்சாப்பையாவது கஞ்சாப்பையாவது கட்டுக்கிட்ட பணம் கொண்டு வந்துருப்ப, சீக்கிரம் கூட்டு வாடா, போடா போடா. மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்லைங்க ஐயா, நான் நிக்கிறேன். என்ன ஐயா, கொய்யாவா? ஆமா, பையில என்ன? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? அப்ப நில்லு, இப்ப சொல்லு. ஐயா, என் பையன் முத்துப்பாண்டி உங்க காலேஜ்ல தான் ஐயா படிக்கிறான். படிக்கட்டும். போன 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஃபீஸுக்காக என் வீட்டை வித்து 2 லட்சத்தை உங்க காலேஜ்ல கட்டினேன். மறுபடியும் 1 லட்சத்தை 1 வாரத்துக்குள்ள கட்டினதான் பரீட்சை எழுத முடியும்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? நாங்க எல்லாம் ஏழைங்க, அடிக்கடி இப்படி பணம் கட்ட சொன்னா நாங்க எங்கயா போவோம்? அரசாங்க நிர்ணயம் பண்ண ஃபீஸை விட அதிகமாவே கட்டிட்டோம். அதையும் மீறி சம்பந்தமே இல்லாம பணம் கட்ட சொன்னா நாங்க என்னயா பண்றது? சம்பந்தம் இருக்கு. இப்ப நீ நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்ட சும்மா ஏழைன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் கட்டினதே பணக்கார பிள்ளைங்களுக்காக தானே. அரசாங்கம் சொன்ன பசங்களுக்கு இல்ல என்னமோ அரசாங்கம் சொன்ன பீஸா கரெக்டா கட்டிக்கணும் தையோ தக்கன்னு குதிக்கிற அரசாங்கம் சொன்னதை எவன் தான் கேக்குறான் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லுச்சே எவன் கேக்குறான் புக்கு புக்குன்னு மூஞ்சி மேலே ஊதுல ஏ சர்டிபிகேட் படத்தை 18 வயசுக்கு மேல உள்ள பசங்க தான் பாக்கணும்னு அரசாங்கம் சொல்லுச்சே அரசாங்கம் சொல்லுச்சே எவன் கேக்குறான் மனைவி மட்டும் நேசிய ஏழு சோறு மானி யோசினு அரசாங்கம் சொல்லுச்சே எவன் கேக்குறான் தாசி வீட்டுல போய் ஜல்சா பண்ணல இதத்தான் நானும் ஃபாலோ பண்றேன் அரசாங்கம் சொல்றத நான் மட்டும் எப்படி கேட்க முடியும் நான் ஒரு அயோக்கியன் மூஞ்சிய பாக்காத பணம் இருக்கா இல்லையா பணம் இருந்தா படிக்க வை, இல்லனா நீ அப்படி பார்த்தா நானும் ஒரு தந்த முறைதான். கல்வி தந்தையுடைய விசிட்டிங் கார்டு. எனி டைம் கிளிங் 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 கால் மீ 24 hours ஃப்ரீ சர்வீஸ். பாசத்தோட தான் போற. படிப்பு இல்ல, படுத்துருவா. நெக்ஸ்ட். இருந்த வீட்டையும் வித்தாச்சு, வேலை செய்யற இடத்துலயும் கடன் வாங்கியாச்சு, சொந்த பந்தத்துக்கிட்டையும் கடனை வாங்கிட்டோம், கட்டின புடவை தாலி முத கொண்டு வித்தாச்சு. இருக்கிறது இந்த உடம்புதான். எனக்கு எல்லாமே என் புள்ளதான். அவன் படிக்கணும் படிக்கணும். இந்த உசுறு இல்ல, உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பையன் பெரிய இன்ஜினியர் ஆகணும். யாரு வந்திருக்கேன் சொல்லு? நான் தான் கல்வி தந்து வந்திருக்கேன். என்னது சின்ன புள்ளதான அழுதுகிட்டு இருக்க? அடிய கலியுக கண்ணகிய பெத்துட்டல, அப்புறம் என்ன? தள்ளி உக்காரு. அச்சுக்கு 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 செருப்பு போடுறிய அனுப்பாத்தேன். இந்த பாருடி, நானே முற்றம் திறந்த முனிவர் ஆயிட்டேன். இனிமேல் நீ முக்காடு போட்டு என்னடி பண்ண போற? சோப்பாடுறா, உன் பிள்ளைக்காக உன்னையே இழக்க துணிஞ்சித்தான என்ன இங்க வர சொன்ன. அதுக்கப்புறம் இந்த முந்தான உன் மேல இருந்தா என்ன, என் மேல இருந்தா என்ன? ம்
படிக்க வைக்க எனக்கு ஒரு வழி தெரியல ராசா, என்ன பண்ணிச்சுட்டு. அவசரப்பட்டியே அவசரப்பட்டியே அதா 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 சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது சார். வாய திறக்கவே மாட்டா. இவனுக்கு இந்த மிஷின் எல்லாம் பத்தாதியா? பத்தாது பத்தாது. வேற 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 அது அந்த வேற அந்த செவுத்துல ஓட்ட ஹோல்ஸ் போடுங்களே ஹோல்ஸ். அந்த மிஷின் அந்த மிஷின் மிஷின் பேர் என்ன சொல்ல 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 அந்த மிஷினோட பேர் என்ன சொல்ல 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 அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு இவன் மூளையில அப்படியே உள்ள விட்டுட்டு கூட கேளு. உங்க அம்மா வேண்டாம் கொலை பண்ணனே. சொல்ல மாட்டாயா? சொல்ல மாட்டாயா? இவன் சொல்ல மாட்டான், சொல்ல மாட்டான். யோ, இவனை தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு துணிய புழியற மாதிரி அப்படியே புழியணையா? இவனை புழியணும் நகரியா? கல்விக்காக கற்பையே இழந்து தன் மகனின் முகத்தை எதிர்கொள்ள முடியாமல் கண்முன்னே இறக்கிறாள் இந்த மீனாட்சி. கர்ப்பத்தில் சுமந்த தன் தாயின் கற்பை சூறையாடியது வெளியுலகுக்கு தெரிந்தால் தாய்மைக்கே அவமானம் என்று கருதி கொலைப்பழியை தானே சுமந்து புழல் ஜெயிலுக்கு வருகிறான் இந்த முத்துப்பாண்டி. இவன் மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி தாயின் கற்பை கொச்சைப்படுத்த மாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலும் இவன் காவல்துறையிடம் உண்மையை சொல்லவில்லை, நினைவளவில் நினைத்து பார்த்தான். மருதமலை மாமணி முருகை. ஏண்டா அம்பிகளா, மனசுல அழுக்கோட உள்ள வந்தே உடம்புல இருக்கிற அழுக்க போக்க சாணம் பண்ணப்படாதா? ஏம்பா எழுந்துருங்க, எழுந்துருங்கப்பா. வணக்கம். கண்டுக்காம பாருங்க.
பவனே என்ன பாக்குற? ஈஸ்வரா பகவானே இப்படி துப்பிட்டாளே, ஐயோ இவன் நல்லாவே இருக்க மாட்டான். நத்தெல்லாம் அங்க துப்பின அந்த அயிருக்கு வலிக்குது. போடாம்பி போ போட. தண்ணி ஜில்லுன்னு இருக்கா, வீட்டு போடுவா? தலை பாவம் ஐயரு குளூர்ல நடுங்குது இல்ல, ஹீட்டர் போடு. போட்டுருவோ. ஐயோ இப்ப குளி சூடா இருக்கும். பகவானே இந்த விஷமளுக்கு நீ தான் தண்டனை கொடுக்கணும், அழிஞ்சு போயிடுவே. ஆடே தல அது ஆஹா, எல்லா நாரப்பழங்களும் குளிச்சுட்டு போயிட்டானுங்க, தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குது. அத்தாடி பாபாட காத்தாட நெஞ்சில் கூத்தாட குளிக்கு திருசா நாத்து ஜஜங் ஜஜங் ஏ தண்ணி மொண்டு ஊத்து ஊத்து ஜஜங் ஜஜங் ஹே அத்தாடி பாபாட காத்தாட. என்னது காவிரி தண்ணி மாதிரி இனிக்கணும்னு பார்த்தா கடல் தண்ணி மாதிரி கரிக்குது. எரும மூத்திரம் கரிக்காம இனிக்குமா? என்னது எரும மூத்திரமா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். சீக்கிரம் போட்டான், வாங்க வாங்க. வெட்டி பாச்சே வேலையா பாரு. சீக்கிரமா வாங்கிட்டு போங்கடா. என்னடா வேடிக்கை போடாடல, போ போ போ. பொட்டு அருமைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. அம்பிகளா நடந்து நினைச்சு வருத்தப்படாதே, இப்படி கொலப்பட்டு இருந்தேன்னா உங்க உசுறு தாண்டா போவோம். தோப்பனார் மாதிரி சொல்றேன், சாப்பிடுங்கடா. டே சாப்பிடுறா, சாப்பிடுங்களேடா, டே சாப்பிடுங்களேடா. கொஞ்சம் கவனின தெரியுமான கேட்டதுக்கு பொழுது கட்டிட்டானுங்களே. எரும குடும்பம் பிரியாணி மேஞ்சிக்கு இருக்கு, நமக்கு எதுக்கு வம்பு? துஷ்ட கண்டா தூர ஓடி இங்க வா. எதுக்குண்ணா? ஆடச்சி வா. இவங்கிட்ட மாட்டான் வயசுக்கு வராது, இந்த கண்ணி பையனை வயசுக்கு வர வச்சிருவானே. திரும்ப திரும்ப வா. அடச்சே திரும்பிடா. திரும்பிட்டேன். ஐயோ கை தொடக்க கூட அந்த இடம் தானா? வர வர கற்பனை கூட கற்போட வாழ விட மாட்டேங்க போல இருக்கே. ஐயோ டேய் அமீர், உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கவா.
நாய்கள் ஜாக்கிரதை, விற்பனையாளர்கள் அனுமதி இல்லை. பிவேர் ஆஃப் டாக்ஸ், சேல்ஸ்மேன் ஆர் நாட் அலவுட். விற்பனையாளர்கள் அனுமதி, சேல்ஸ்மேன் ஆர் அலவுட். இதுதான் சரி. வீட்டில் யாருமே இல்லை போல் இருக்கே. இதோ சார் இருக்காரு. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வீட்டில் யார் இல்லைங்களா? பரல பரல டட்டடாய். சோ திஸ் இஸ் அ பிக்கல் மேட் இன் சைனா, த ஸ்பெஷல் கஸ்டமர் லைக் யூ. என்ன சார் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் புரியலையா? தமிழ்லே வந்துடுறேன் சார். சார், இது சாதாரணமான ஊர்கா இல்லை சார். சைனாவில் உங்களை மாதிரி இளமைக்கும் முதுமைக்கும் நடுவில் மனைவி கிட்ட மாட்டிக்கிட்டு சின்ன பின்னப்படுற நடுத்தர வயது ஆண்மகள் இருக்காங்களே சார், அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட வயாகரா ஊர்காய் சார். சார், இது அப்படி தொட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணோன்னா ஒட்டம்பு சுருன்னு ஏறி வசீகரா உன் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும்னு பக்கத்துட்டு அம்மாவை பாடிக்கிட்டு ஈஸியாக சாமி அடுத்த அத்தை போய் பாரு. டைய ஒண்ணு மாட்டிக்கிட்டு காலங்காத்தால வந்துட்டான் உயிரை எடுக்க. மாமி, கதவை கொஞ்சம் பார்த்து சாத்துங்கோ, உடஞ்சிட போறது. இல்லாட்டி மாமா வந்து உங்களை ஒத்தைக்க போற. ஹலோ மேடம், I am Amir, selling variety of pickles. Oh. If you don't mind, I'll come inside and show you some demo, ma'am. Okay, come on. Kuchhi mithai sapriya? கொச்சி மிட்டா சாப்பிடுறோன்னு கேட்ட. வேணாம் மேடம். உனக்கு வேணாம்னா எனக்கு வேணாம். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கேன். ஊர்கா வைக்கிறேன் தானே பாக்குறீங்க? என்ன மேடம் பண்றது, இந்த காலத்துல படிச்ச படிப்புக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருந்தா வெட்டியா நேரம் தாங்க செலவாகும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுய வேலை பார்த்தோம்னா வீட்டோட சுமையாவது கொஞ்சம் கம்மியாகும்ல. என்னடா இவன் வளவலன்னு பேசுறான்னு நினைக்காதீங்க மேடம். ஊர்காய் மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உடனே இடத்த காலி பண்ணிடுவான் இந்த அமீர். என்னென்ன ஊர்கா இருக்கு? அப்படி கேளுங்க மேடம். மேங்கோ, லெமன், ஜிஞ்சர், டொமேட்டோன்னு எக்கச்சக்கமா விதவிதமான ஊர்கா இந்த அமீர் கைவச இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? முருங்கக்கா ஊர்கா இருக்கா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லை மேடம். முந்தான முடிச்சு வாக்கியராஜா கிட்ட தான் அதெல்லாம் கேட்கணும். பானிபூரி பையா, முருங்கக்கா ஊர்கா தான் நீ இல்லேன்னு சொல்லிட்ட. மிளகா ஊர்கா இருந்தா சொல்லு, நான் போனி பண்றேன். சாரி மேடம், என் குடும்ப பசி தீர்க்கிறதுக்காக தான் நான் ஊர்கா வைக்கவே வந்தேன். உங்க உடம்பு பசி தீர்க்கிறதுக்காக இல்ல. குட் பை. போடா சென்டிமெண்ட் ஃபுல். இத வரா பாருங்கண்ணா, எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்கான். அபிஷ்டு அபிஷ்டு. தம்பி இங்க வா. என்ன சார், உங்க எல்லாருக்கும் ஊர்கா வேணுமா? என்னது, உனக்கு என்ன பெரிய அறிவாளின்னு நினைப்பா? போர்டுல இருக்க எழுத்தெல்லாம் பிச்சு வச்சிருக்க. ஏயா, படிச்சவன்தானே நீ, தமிழ்ல தானே எழுதிருக்க. உன்ன மாதிரி விற்பனையாளர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது நீ யாரு கட்டி இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்த?
யார கேக்கணும் சார்? இவங்கிட்ட என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? போலீஸுக்கு போன் பண்ணுங்க சார், வந்து நாலு தட்டு தட்டுவாங்க, அதுக்கப்புறம் இவெல்லாம் தன்னால திருந்திடுவான். யோ நிறுத்து, நான் என்ன திருடனா போலீஸ்ல பிடிச்சு குடுக்கறதுக்கு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ விசாரணை கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டே இருக்கீங்க. சேல்ஸ்மேன்னா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? சேல்ஸ்மேன்னா உனக்கு என்னன்னு தெரியுமாயா? தெரியுமாயா சொல்லியா? ஒரு மனுஷனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு சேல்ஸ்மேன்ற முதுகெலும்பு ஒரு நிறுவனம் நடக்கிறதுக்கு அவ்வளவு முக்கியம். ஏதோ விற்பனையாளர்கள் அனுமதி இல்லைன்னு போர்டை மாட்டி வச்சிருக்கீங்க. அம்பானியில ஆரம்பிச்சு டாடா பிர்லா வரைக்கும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. சிம் கார்டுல இருந்து கிரெடிட் கார்டு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. ஏன் டூ வீலர்ல இருந்து போர் வீலர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் லோன் வாங்கி தரது யார் தெரியுமா? இந்த சேல்ஸ்மேன் தாயா. இதுக்கெல்லாம் மேல நீ விளக்குறியே பல்பொடி, அதுல இருந்து இங்க இருக்க பொம்பளைங்க போடுற பிரா முத கொண்டு விக்கிறது இந்த சேல்ஸ்மேன் தான். சேல்ஸ்மேனை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஒரு சேல்ஸ்மேன்னா கையில பொய், கழுத்துல டை, வாயில பொய், சுத்துறதுல நாயின்னு நினைச்சு ஆறு அறிவு படைச்ச மனுஷனை அஞ்சறிவு படைச்ச மிருகத்தோட சேர்த்து வச்சு எழுதி அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஏன்யா சேல்ஸ்மேனை செல்லா காசா நினைக்காதீங்கயா பிளீஸ். ஏங்கா காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சிடுற, அழகா சீவி சிங்க அரிச்சு பவுடர் பூசிக்கிட்டு ஏதோ சாப்ட்வேர் கம்பெனில போய் கையெழுத்து போடுற மாதிரி ரெடியாயி இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்துகிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு சீரியல் விடாம பாக்குறியே, உனக்கு கண்ணு வலிக்கல? ஹலோ ஊர்கா தம்பி, தெரு தெருவா ஊர்கா விக்கிறது மட்டும்தான் ஓ வேலை. அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம சின்ன பிள்ளைத்தனமா பெரியவங்க விஷயத்துல தலையிட்டு தலைவலியை தேடிக்காத என் பாசக்கார தம்பி. ஏண்டா அவகிட்ட வம்புக்கு போகலன்னா உனக்கு தூக்கமே வராதா? ஏமா அவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் பேசுறீங்களா? கழுதைக்கு வயசாகிற மாதிரி வயசாகுது, வந்து உங்களோட ஏதாவது கூட மாட வேலை செஞ்சா உடம்பு இலைக்கும், வர்ற மாப்பிள்ள வரதட்சணை கொஞ்சம் கம்மியா கேட்க மாட்டான். தம்பி ஊர்கா என் வயச பத்தி நீ கவலைப்படாத, வாப்பா என் கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம்னு பண்ணி வைப்பாரு. யாரு? நம்ம வாப்பாவா? அப்படியாமா? ஆமாப்பா. மைனரே வந்துட்டாரு. அம்மா இன்னைக்கு கறிமீன் சமைச்சிருக்கீங்களா என்ன? ஆமாண்டா. அதான் தெரியுதே, சட்டைய மாட்டிக்கிட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இந்தா இதுல 50 ரூபா இருக்கு, போய் கொடு. இந்தாங்க குவார்டர் 75 ரூபா, கிளாஸ் வாட்டர் பேக் எல்லாம் சேர்த்து 100 ரூபா ஆகுது, மேல ஒரு 50 ரூபா போட்டு கொடுக்க சொல்லு. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், வேணா வாங்கிட்டு போய் சொல்லு. சரி கட்டிங்காவது உள்ளாம் குடு. சரக்கு அடிக்கிறதுக்கு அலையுது, எப்படியோ போங்க. பாருக்க இதுதான் நம்ம வாப்பா, உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த மாட்டாரு, ஒயின் ஷாப் போயிட்டு வந்து ஜாம் வாந்தி எடுப்பாரு, அல்றதுக்கு தயாரா இரு. என்ன அம்மா இவனை பாருங்கம்மா, நல்ல அக்கா நல்ல வாப்பா. அஜிச்சோ இது மிட் நைட் மசாலா சாங் ஆச்சே, அக்கா பார்க்க கூடாதே. அமீரு ஏதாவது பண்ணுடா. என் பேரு மீனா குமாரி, என் ஊரு கன்னியாகுமரி. டிவிய மறைக்காதடா நவருடா, நல்ல பாட்டு வருது. இது நல்ல பாட்டு, என் உமைத் கான் அண்ணாதான் பாப்பீங்களா, இந்த தம்பி அமீர் கான் அண்ணா பாக்க மாட்டீங்களா? போயிந்தே. டிவி ஆஃப் பண்ணிட்டா நான் பாக்க மாட்டேன் நினைப்பா. மாடி விட்டு சீதாக்கா வீட்டுல எல்சிடி டிவி இருக்கு தெரியுமா, நான் அங்க போய் பாத்துக்கிறேன். போடா பொண்ணாக்கு. மாமா தூக்குற இந்த ரெண்டு குண்டையும் பேப்பர் காரங்கிட்ட போட்டா
பணம் அதிகமா கிடைக்கும்ல? பணம் வரும்டி, ஆனா நான் இருக்க மாட்டேன். நீங்க இல்லைன்னா என்ன? நான் எதுக்கு இருக்கேன்? சூப்பரா மாமா பாத்துக்க மாட்டேன். இன்னும் விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய நீ. சரி சரி. அம்மா வந்துருவாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ என் குழந்தைய பாத்துக்கோ. நீ போக்கா, இந்த வால்குட்டியே நான் பாத்துக்கறேன். வாட செல்லம், நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? யா ரேஞ்சுக்கு கூட வா. டேய் என்னடா சொல்ற? நம்ம ரேஞ்சுக்கு த்ரிஷாவோ தமனாவோ அனுஷ்காவோ இருந்தாதான் வொர்க் அவுட் ஆகும். டேய் வேண்டாம், உன் வயசுக்கு மீறி பேசுற. ஏ பத்தி எடை போடாத, என் மனச பார்த்து எடை போடு. சரி வாடா விளையாடலாம். வர முடியாது. வாடாண்ணா. உண்டுமா, இப்படி சுடு. விளையாட கூப்பிட்டா கண்ணாடி எடுக்கிறான். இது எப்படி இருக்கே? இந்த பாய்ச்சா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. புள்ளையா நீ, பூச்சா ஆண்டி? வாட சொல்லும், படுத்து தூங்கலாமா? பவர் கட்டா எங்க போறா? கரண்டே இல்லாம அம்மாவும் பிள்ளையும் தூங்குறத இதோ வர. Thank you.
நெஞ்சு வலிக்குது. நிஷாவை உள்ள கூட்டிட்டு போமா. சரிம்மா, அப்புறம் என்ன, சீக்கிரம் நிக்காம முடிச்சிருவோம். அப்ப நாங்க கிளம்புறோம்.
அடா செல்லம், டேடி எங்க காணோம்? என்னங்க வா போய் தேடலாமா? எங்க ஆளை காணோம்? என்னது பேப்பரு? ஐயோ என்னங்க, ஐயோ ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ பொண்ணா போக, அந்த காளியாயும் பொண்ண அள்ளிட்டு போக, ஓடி போனவன் பொண்ணு அடிபட்டு சாக, பொண்ணா பித்திங்க பாவிங்களா? ஐயோ 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 என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாளே, அக்கா அக்கா நீ என் வீட்டுக்கு வந்தாலே பாவி மக, எனக்கு சக்கல தேவர் வந்தா நினைக்கவே இல்லையே. ஐயோ அவளுக்கு ஆம்பளை சுகம் வேணும்டா, ஏன் புருஷன் தான் கிடைச்சானா? அவளை என் கூட பிறந்த பரப்பா நினைச்சேனே, என் குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டாலே சண்டாளி. ஐயோ என் 7 வருஷ வாழ்க்கைய 7 நிமிஷத்துல பாழாக்கிட்டு போயிட்டாளே, அவன் நல்லா இருப்பாளா? நல்லாவே இருக்க மாட்டான். இனிமே நான் என்ன செய்வேன், என்ன போவேன்? ஓடி வந்துட்டீங்களே, சொல்லிட்டு ஓடி வந்துட்டலாம்ல. அங்க பாவம் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. என்னோட அக்கா டிவி சீரியல் பார்க்கதான் லாய்க்கு நினைச்சேன். பரவாயில்ல, இன்னொருத்தனோட புருஷன்னு தெரிஞ்சும் அவன் கூட ஓடி வந்திருக்க பாரு. நீதான் அக்கா உண்மையான குடும்ப குத்து விளக்கு. சரி ஓடி வந்துட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே. என்னடா தாலி இல்லையே, எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? தொட்டோடாய் என்ன பாக்குற, உன் பொண்டாட்டிக்கு நீ அக்னி சாட்சியா கட்டின தாலி. பாவம் உன் பொண்டாட்டி பைத்தியம், நீ இல்லாம சுமங்கலியா எதுக்கு வாழ்னு முண்டச்சியாவே வாழ்ந்துக்கிறேன்ட்டு தாலி அறுத்து என் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டா. தமிழ்நாட்டு பொண்ணுல அப்படித்தான் இருப்பா. எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நம்ம வாப்பா அம்மாக்கு தெரியாம வெளிநாட்டுல ஏதாவது கள்ள தொடர்பு வச்சு கள்ளத்தனமா நீ பிறந்திருப்பியோ? ஐயோ மாமா நீங்க சும்மா நிக்கிறீங்க, இந்தா உன் பொண்டாட்டியோட தாலி என் அக்கா கழுத்துல கட்டு. கட்டு மாமா, இப்ப கட்ட போறியா இல்லையா? கட்டுடா. மாங்கல்யம் கண்டுல மாங்கல்யம் கண்டு பாத்தேக்கா, உன்னை விட்டுட்டு ஓட்டான். இதான் மனைவிக்கும் கள்ள காதலிக்கும் உள்ள வித்தியாசம். நீ அவன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்துட்ட, ஆனா அவன் அவன் பொண்டாட்டி மேல இருக்க பாசத்துல ஓடிட்டான். பார் 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 பாருக்க, இப்பெல்லாம் உன்ன மாதிரி பொண்ணுங்க காதல் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கண்டவன் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டீங்க. வேர்ல்டு கப்பே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையாடுறாங்க, ஆனா இப்ப இருக்க பொண்ணுங்க காதல 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாத்தி மாத்தி எப்பெல்லாம் விளையாடுறாங்க தெரியுமாக்கா? 2000ல ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 5 நாள் ஆச்சு. 2005ல
ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு ஒன் டே மேட்ச் மாதிரி ஒரே நாள் தான் ஆச்சு. 2010 இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றதுக்கு 2020 மேட்ச் மாதிரி 20 செகண்ட் தான் ஆகுது. சோ உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் உயிரோட வாழ விட்டோன்னு வச்சுக்கோ. 2015 ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு பத்தினியோட தாலி அருந்து விழுந்துகிட்டே இருக்கும்க்கா. அதனால நீ எல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதுக்கா, வாழவே கூடாது. கைபேசி புதுசா இருக்கு. அரே பையா, சலாம் அலைக்கம். வாலைக்கும் சலாம். நம்ம தொலைபேசி பாத்துருக்கோம், கைபேசி பாத்துருக்கோம், இது என்ன அமரர் கைபேசி? அரே பாய், அமரர் ஊர்தி இருக்கலாம், அமரர் சப கணக்கு இருக்கலாம், அமரர் கைபேசி இருக்க கூடாதா? வெளியில பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வாழ்றான் பாரு, அதான் மனுஷன். நம்மள மாதிரி தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து கைதியா வாழ்றான் பாரு, அதான் நடப்பணத்துக்கு சமம். இப்ப சொல்லு, நீ யாரு? நம்பில் சொல்றதே பார்த்தா, நம்பில் ஒரு பணம். அப்பனா எடு பணம். அரே பையா, சென்னையில இருந்து 100 ரூபாய் பேசுது. நீ பாம்பே பையிலே வச்சுன்னு எங்கே சுத்தி நிக்கிறே? நேரே கல்கத்தா போய் அங்கே போய் 5 பாம்பு விடு. என்ன 5 பாம்பு விட சொல்றான் பாய்? நேரே மும்பை சர்க்கஸ் கம்பெனிக்கு போ, அங்கே 1-4 பாம்பு விடு. அங்கே இருந்து பெங்களூர் சிட்டிக்கு போ, அங்கே 1-2 பாம்பு விடு. நேரா ஹைதராபாத் சிட்டிக்கு போ, அங்கே கூட்டம் அதிகமா இருக்கிற சினிமா தேட்டர்ல 3 பாம்பு விடு. அங்கே இருந்து கடைசியா சென்னைக்கு போ, அங்கே கூவாத்திலே 9 பாம்பு விடு. அந்த நாத்தம் சென்னை புள்ள பரவட்டும். அரே பையா, மிச்சம் எத்தனை பாம்பு இருக்கு? 1. அதே நேரம் என் சின்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போ, அங்கே பர்வீன் பேகம் படுக்கை மேலே இருப்பா. நீ படுக்கை அடியிலே விடு, நீ படுத்துறாதே. டீக்கே, இந்த பையா. அது இருக்கட்டும் பாய், நான் கோழி வியாபாரம் பாத்திருக்கேன், ஆடு வியாபாரம் பாத்திருக்கேன், மாடு வியாபாரம் பாத்திருக்கேன், அவ்வளவு ஏன் மனுஷ வியாபாரம் கூட பாத்திருக்கேன். அது என்ன பாய் புதுசா பாம்பு வியாபாரம்? அரே பையா, நீ நினைக்கிற மாதிரி இது கடிக்கிற பாம்பு இல்லை, வெடிக்கிற பாம்பு. என்னது விஜிலன்ஸா? யோ, எனி ப்ராப்ளம் சார்? விஜிலன்ஸ் ரைடு வந்திருக்காங்க ஐயா, போய் எல்லாரும் அலர்ட்டா இருங்க, சீக்கிரம் போங்க சார். புட்டு புட்டு, ரைடு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பதுக்கி வை. ரைடு வராங்களா? ஐயோ, ஆப்பு
Let the charge! உங்கள மாதிரி தப்பான அதிகாரியால தான் நம்ம அரசாங்கத்தோட பேரே கெட்டு போகுது. போடியா கையெழுத்த. வாங்க போலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேராலே ஆமென். பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்த குற்றம் என்ன? இனிமேதான் ஃபாதர் நான் குற்றமே செய்ய போறேன். குற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமே இங்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். குற்றம் செய்ய போகிறவர்களுக்கு அல்ல. இப்படி பாவ மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீ செய்ய போகும் குற்றம் தான் என்ன? ஒருத்தனை கொல்ல போறேன். டேய் ஜானே, நாளைக்கு கபடி ஃபைனல்ஸ்ல நாம ஜெயிச்சானோ மந்திராத மச்சான். ஏற்கனவே ஆறு டீம் ஓட விட்டுருக்கோம். டோன்ட் வரி, நாம தான் ஜெயிக்கிறோம். கரெக்டா? பாய்டா பாய்டா. மனசுல பெரிய சச்சின் நினைப்பா, பால கிரவுண்ட்ல அடிட்டானா, என் பேக்ரவுண்ட்ல அடிக்கிற? என்னடா அப்படி பாக்குற? ஹேய், நான் போங்கு ஆப்பிள் தல பசங்க பேட்டு, அது வந்து பால் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஹேய், என்ன நவரச நாயகன் கார்த்திக் நினைப்பா? நீ என் கொடத்தை உடைச்சிருக்க, வட்டிய முதலமா ரெண்டு குளம் தண்ணி எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வா. மவன வரல, நீ என் கைய பிடிச்சு எடுத்தேன்னு ஃபாதர் கிட்ட சொல்லிடுவேன். ஐயோ வந்துறமா. ஏய் ஜான் அங்கிள், க்ளீன் போல்டுடா. பால ஏன் பின்னாடி அடிக்கறியா? இப்ப நான் அடிக்கிறேன் பார் சிக்ஸர். வீட்டுக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். இன்னைக்கு அம்மா கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். தெரியாம இந்த பக்கம் ஓடி போக வேண்டியதான். ஏய் இங்க வாடி, எப்ப போன தண்ணி எடுக்க? பாத்திரம் எல்லாம் காஞ்சுகிட்டு இருக்க. எங்கடி குடம்? இந்த உன் குடம், தண்ணி தூக்கும் போது உடைச்சு போச்சு. நீ திருந்தவே மாட்ட. முதல்ல என் தம்பி உன கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ வீடு அடங்கி ஒழுங்கா இருப்ப. வாடா. ஐயோ வந்துருச்சா? முடிஞ்சுதா உன் குரங்கு சேஷ்டெல்லாம்? உன் மண்டை முழுக்க முடி இருக்கே தவிர மூளை இருக்கா? காலகாலத்துல கழுத்துல ஒரு தாலிய கட்டுவோம், குழந்தை குட்டிய பெத்துக்குவோம், இப்படி ஏதாவது உருப்படியா யோசிக்கிறியா? பெரிய மன்மதன் நினைப்பு. மாமா அழகா இல்ல? தென்னை மரத்துக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க. என்ன ரீட்டா ரொம்ப பேசுற? என்னைக்கு இருந்தாலும் என் அண்ணன் தான் புருஷன். தலைய தலை குனிஞ்சு நிக்குது, இந்த தவக்கல எதுக்கு டப்பாங்க தாடிடா? டேய் விடுறா, நம்ம அக்கா பண்றா, நம்ம கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவா? நீ போடா போட்டு. மாமானா மாமாதா.
நமிதா வாழ்க, அனுஷ்கா வாழ்க, ஸ்ரேயா வாழ்க. பாம்பேல இருந்து வந்து எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்த அனைத்து நடிகைகளுக்கும் என் முதற்கன் வணக்கம். டே அலெக்ஸ், உன் பேரு தான்டா அலெக்ஸ், உன் வயசோ 56. இந்த அழகிகளுக்கெல்லாம் நீ மகா செக்ஸ். உலகத்திலேயே 7 அதிசயம் இருக்குன்னா 8th அதிசயம் என்னன்னு சொல்லு. உன் மீசதாண்டா மீசதா. ஏய் மீசக்காரா, நீ பாக்கதாண்டா ரொம்ப கம்பீரம், பழகி பார்த்தா உன் விக்கெட் ரொம்ப வீக். போது நிப்பாட்டு. என் மீசையில மண்ணவாரி தூத்தறியா? இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்பா? ஐயோ, இந்த புள்ள பூச்சிக்கு தொந்தரவு தாங்க முடியல, வரடாயிரா. என்ன ஏன்பா, எப்ப பார்த்தாலும் உள்ள இருக்கே, அப்படின்னாதான் பண்ணு. நீ பஞ்சாயத்து பயில பாத்து பாத்து பழகி போச்சுரா, பாக்காம இருக்க முடியல. நீ பைலியா பாத்துனதா? உனக்கு பைல்ஸ் தான் வரும், வந்து குப்பத்து பிரச்சனையா பாரியா. டேய் குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை, நமக்குள்ள வேணாம் வீண் பிரச்சனை, போகடா. நில்லு. எதுக்கு சொம்ப குடு? என்னத்துக்கு? நாட்டாம தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணி குடிச்சாதான் தீர்ப்ப திட்டமா சொல்ல முடியும். ஐயோ அப்பா, அது குடிக்காதீங்க. ஐயோ கக்கு சொந்த சொம்ப காணோ? அதுதானே புடிங்க, அப்பா தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. குடியாங்க. ஏண்டா நாட்டாம சொம்பு இல்லையா அது? நாட்டாம சொம்பு லூசா பண்ணி லூசா. மகளை சிரிச்சிட்டு போறா, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ ஆளாளுக்கு துப்புறாங்களே, குப்பத்து தலைவன குப்பத்தொட்டி தலைவனா ஆக்கிட்டாங்களே. God bless you, my son. என்ன ஃபாதர் இது? சுனாமி அலையில இறந்து போன உன் குடும்பத்துக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் போன 500,000 உன் பேருக்கு வந்திருக்கு. வேண்டா ஃபாதர், என் குடும்பமே சுனாமியால செத்த பிறகு லட்சியமே இல்லாம வாழ்ந்த எனக்கு லட்சியத்தை தந்தீங்க. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இந்த லட்சியத்தை அவங்க லட்சியத்துக்காக பயன்படுத்துங்க ஃபாதர். Really, you are great, my son. Hey, Riri! I'm so excited. Hey, Riri! Riri, come on, come on. First, what did you do? Let's go. Let's go. Let's go. வணக்கம். வரவேற்கின்றோம். போயிட்டு வரட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. பைபிள் போய் வராம அலைக்கதுக்கு போட. வெள்ளக்காரி இன்னும் வயசுக்கு வரலையோ? புரியுது. வெளிய போ. பாலு வளர்க்கலாம்.
என்ன நம்ம விஷயம் இவளுக்கு தெரியுது? யோ தள்ளி போயா, மரியாதை கிட்டும். இதுவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. மச்சான் ரைட்ல இரு, பாத்து போ. டேய் விட்றா விட்றா, ஏறா 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 வீட்டுல தனோ பத்து அம்பளை சாப்பிடுவோம். What song? No, my wife's son. Yo, நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நமக்குள்ள வேணா வீண் பிரச்சனை. டேய் டைனோசர் டீம் டவுசர் அவுத்தாச்சுடா மச்சி. இங்க பாருங்கடி மாமா மிஸ்ல மண்ணு ஒட்டிக்கிச்சு. ரெசிடண்டா வச்சி கப்பல வந்துடா. சூப்பரா. தாத்தா பெட்டி கொண்டு வா. என்ன மாட்டியில சூட இல்ல? உனக்குதான் சொரணியே இல்லையா? சொரணியே இல்லையா? அப்ப தேவையில்ல. அப்ப குடிக்காத. டேய் நீ என்ற மகளாரா? நீ என்ற மகளார் கேக்குறே? டேய் ஆம்பளைக்கு அழகு தலைப்பு இல்லடா என்ற மாதிரி மீசையில இருக்கணும். உன் முத்தாத்த மீசைய பார்த்து கர்ப்பமான பொம்பளைக்கு பல பேர். ஐயோ உன் தாத்த தாத்தா மீசைய பார்த்து பிரசவமான பொம்பளைக்கு பல பேர். இவளையே பொண்ணுகளே கிடையாது. ஒன்ற மட்டும் சொல்ற கேட்டுக்க, என்ற மீசையில இருக்கிறது இல்லடா உசுறு உசுறு உசுறாய். என்னத்த சொன்னீங்க? இல்ல உசுறுன. இன்னைக்கு ஜோடிச்சிட வேண்டியதுதான். நம்ம கண்ணு படிக்க போனா பாடத்தை பள்ளிக்குள்ள கத்துக்கணும். படக்குள்ள இல்லமா? இப்ப மாமா கிட்ட படிப்பு பக்குவமா கத்துக்க.
பாடத்தை பக்காவா கத்துறேன். ஏய் திரும்புங்கடா, பாப்பா வெக்கப்படுதுல்ல. படிடி என் பல்லடி. ஏய் பத்னி சொல்ற, ஆயிரத்திட்டு பொண்ணு பார்த்தாச்சு. பர்றி கலக்கிட்டு அடம் பிடிக்காது பர்றி. எனக்கும் ஆசையா இருக்குடா, ஒரே ஒரு தடவை காத்தாடி குடுறா. வாய ஆசை தோசை அப்பள வடை. டேடி நீயாவது காத்தாடி குடுறா. எனக்கும் ஆசையா இருக்குடா. காசு இந்த கடையை போய் எங்க போங்கடா, நானே வாங்கிக்கிறேன். அக்கா ஒரு பானை காத்தாடி கொடுக்கா. உன்னை கேட்டு அடம் பிடிக்கிறேன். வேறொரு கிரகத்தில் இருக்கிறேன், உன் வருகையின் தேதியை குறிக்கிறேன். மனதெல்லாம் மலர்வரம் மலர மலர மழை வருதே. திறந்திடுவானே பறக்கிறேன் நானே. என்னை சுழற்றுதே அழகிய அவஸ்தை காதல் வருகையினா. என்னை மிரட்டுதே உன் விழி கவிதை உந்தன் நாடத்தினா. ரொம்ப ரொம்ப புதிய சங்கதி
குழந்தை போல ஆச்சேங்கதி காதல் சொல்லும் இனிமேல் நம் விதி எனக்கு இனிமேல் என்றும் நிம்மதி என்னுயிர் என்னுயிர் பூக்குதே நீ வருகிற வழிதனை பார்க்குதே வந்திடு வந்திடு விரைவாய் விரைந்து வந்திடு திறந்திடு வானே பறக்கிறே நானே திறந்திடு வானே பறக்கிறே நானே கோடிச்சிறகுகள் உடனே முளைக்குது எனக்குள் ஏதோ இன்று இதுவரை எனக்குள் தோங்கிய இறை முன்னால் துடிக்குது என்று காதலின் வருகையால் உருகினே திறந்திடு வானே என்னாச்சிவனுக்கு ஜான் ஜான் My son, what happened to you? Nothing, father. No. Something is wrong with you. நீ எதையோ என்கிட்ட மறக்கிற மரியாதையா சொல்லு. அது வந்து. தயங்காம சொல்லு my son. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? இப்படி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ரீட்டவ லவ் பண்ற father. ரீட்டவ நீ லவ் பண்றது சரி. ரீட்டவ உன்ன லவ் பண்றாளா? அவ என்ன லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. மாதிரி தெரியுதா? இல்ல father. அவ என்ன லவ் பண்றா? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க? அவ காதல என்கிட்ட சொல்லாம சொல்லிட்டா. அப்படியா? அப்படியா? ஆமா. மை சன், நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறேன். உன் கல்யாண சம்பந்தமா பேசுறேன். ஆர் யூ ஹாப்பி நவ? தேங்க் யூ ஃாதர். ஏ மாமா என்ன பார்த்து குதிச்சிட்ட? நீ எப்ப எங்க குச்சிடுன்னு யாருக்குமா தெரியும். சரி அதெல்லாம் விடு மாமா, நம்ம கல்யாணம் எப்போ? நாடி இனி கலாய்க்க யாரும் இல்லைன்னு என்கிட்ட வந்துட்டியா? கலாய்க்கல மாமா, உண்மையதான் சொல்றேன். இத்தனை நாள் உன்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருந்த. நீ சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல நீயும் நானும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாணுமே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீதான் என் புருஷன். அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும். என்னடா லுக்கு, யூத்தா இருக்கன்னு பொறாமையா? ஏன்பா உனக்கு சொன்னே இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே உயரன்றதுக்காக என் பேண்ட போட்ட கண்டுக்கல, என் சொக்காவை போட்ட கண்டுக்கல, என் உள்பணியின போட்ட கண்டுக்கல, கேவலம் என் ஜெட்டி கூட போட்டு அசிங்கப்படுத்துவியா? மைசான், நீ எனக்கு பிறந்த குட்டி, நான் போடக்கூடாத உன் ஜெட்டி. போதும் உன் லூட்டி. என்ன நீ எல்லாம் ஒரு குப்பத்து தலைவன். குப்பத்து பிரச்சனை ஏன் பிரச்சனை? நிறுத்து, நமக்குள்ள வேண்டாம் வீண் பிரச்சனை. இதுதானே சொல்ல போற? ஒரே டயலாக வச்சு எவ்வளவு நாளையா ஓட்ட போற? கிடையாது. இதுதான் பேலன்ஸ். ஃபாதர் அங்க வீட்டிங் தூக்குறேன். இந்த ஐட்டத்தை ஐட்டத்தை தூக்கவா? ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் மிஸ்டர் அலெக்ஸ். மிஸ்டர் அலெக்ஸ் சர்ச்சுக்கு வந்திருக்காருன்னா ஏதாவது காரணம் இருக்குமே? காரணம் எதுவும் இல்ல ஃபாதர், நல்ல காரியமா தான் வந்திருக்கேன். என் பையன் டேவிடுக்கும் என் பேத்தி ரீட்டாவுக்கும் திருமண நிச்சயம் பண்ணிருக்கேன். மிஸ்டர் ஆலே, இந்த திருமணத்தை இதே சர்ச்சில் உங்க தலைமையில் நடத்தி வைக்கணும். வரேன் ஃபாதர். டேவிட் ஆகிய நீ ரீட்டாவை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம். ரீட்டாவாகிய நீ டேவிட்டை சுகத்திலும் துக்கத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்களித்து உனது கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? சம்மதம்.
என்னடா தெரியலையே. என்னன்னு பாக்கல. என்ன கபடியில எங்களை ஓட விட்ட திமுறா? நேத்தி வரைக்கும் பைபிளும் கைமா இருந்தா, இன்னைக்கு என்னடா பாட்டிலும் கைமா? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா உன்ன மாதிரி ஆம்பளதாய கல்யாணம் பண்ணி காசுப்படுவா. அழக பார்த்து வர்றது காதல் இல்ல மாமா, மனச பார்த்து வரணும். என்ன மாமா பாக்குற? கல்யாண பொண்ணு கல்யாண கோலத்துல வரலன்னு பாக்குறியா? ஆமாண்டி பட்டு. அதான் இல்ல மாமா, நான் உன சொன்ன கேப்பியா? சொல்லுடா செல்லம். மாமா தப்பா நினைக்காத, ஒரு ஆம்பளைக்கு அழகு அவன் செய்யற தொழிலதான் இருக்கு. நீதான் எந்த வேலைக்கு போக மாட்டியே, என்னை எப்படி மாமா வச்சு காப்பாத்துவ? கவலைப்படாதமா, நீதான் என் பொண்டாட்டி அவன்ட்டல்ல. இனிமே பாற மாமா, தனியா கும்ஃபு கிளாஸ் ஆரம்பிச்சு இந்த பட்டுக்கு பணத்தை கட்டுக்கட்டா கொட்டல. அந்த வீணா போன அப்பனுக்கு நான் மகனே இல்ல. உண்மையாவா மாமா? ஆமாண்டி பட்டு. மச்சி, நம்ம டேவிட் மச்சக்காரண்டா, அக்கா பொண்ணே மாடிக்கு கல்யாணம் பண்ணாண்டா. ஏய், வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. அந்த மாதிரி எத்தனை பொண்ணு மச்சத்தை பாத்துக்கிறான் அவன், அதனாலதான் நோய் வாங்கினா. என்னடா சொல்ற? ரெண்டு நாள் முன்னாடி டேவிட்க்கு உடம்பு சரியில்ல, டாக்டர் பார்க்க போனோம். டாக்டர் அவர் ரத்தத்தை செக் பண்ணிட்டு எச்ஐவி இருக்க சொல்லிட்டாங்கடா. அவனுக்கு தெரியுமாடா? தெரியாதுடா, கல்யாணம் விட்டு எழுவிடாடி படுத்துவாங்கடா. உண்மையை மறைச்சிங்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க பாவீங்களா. ரீட்டா, ரீட்டா, டேவிட், டேய், யாராவது கதவை தொடங்க, கதவை தொடங்கடா. டேய் ரீட்டா, டேவிட், 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 டேய் அண்ணே, காலுக்கு எவ்வளவுனே? கால இருந்தாலும் சரி, கையா இருந்தாலும் சரி, 5 ரூபா. ஒரு காலுக்கு 5 ரூபானா 7 காயின் போட்டிருக்க. அண்ணே, என் பொண்டாட்டி கிட்ட பேசி 7 வருஷம் ஆச்சுண்ணே, 7 நிமிஷமா பேசணும்னு ஆசையா இருக்குண்ணே. சரி சரி, கரெக்டா 7 நிமிஷம் தான் பேசணும். சரிங்கண்ணே, நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்கண்ணே, வா இந்த பக்கம் வந்து பேசு. தெய்வமே, பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என் பொண்டாட்டி லைன்ல வரணும். கமலா, கமலா, நான் தாம்மா உன் கண்ணம் பேசுறேன். யாராவது காலகாத்தால சாவுகிறாக்கிய. ஹலோ சார், 9841080 9, நான் போட்ட நம்பர் சரிதானே? ஆமாண்டா வெமணி, நீ யாரு? நான் கமலாவோட புருஷன், நீங்க யாரு? நானும் கமலாவோட புருஷன் தான் சொல்றா என் சகல. நீங்க கமலாவோட புருஷனா சார்? கமலாவை கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? இந்த கமலா, உன் புருஷன் லைன்ல இருக்கான், பேசு. கமலா, கமலா. கமலா தான் பேசுறேன், சொல்லு. கமலா, யாருமா அவரு? என் புருஷன். அப்போ நான் யாருமா? நீயும் என் புருஷன் தான். என்னம்மா இதெல்லாம், என் பேருக்கு முன்னால உன் பேரை போட்டு கண்ணனா இருந்தனா கமலக்கண்ணனா வாழ்ந்தனம்மா? ஏய், எதை போடணுமோ அத போடல,
பேர மட்டும் முன்னால போட்டு என்னடா பண்றது பண்ணாட வைரா போன பெருமாளே இது உனக்கே அடுக்குமா அண்ணே என்னையா ஏழு நிமிஷம் பேசணும்னா உடனே குடுத்துட்டேன் உன் பொண்டாடி திருப்தியா பேசினே இல்லையா அவ புருஷங்கிட்ட பேசின புருஷன்தான் அப்ப நீ யாரு நானும் அவ புருஷன்தான் அப்ப நீ பேசுறது யாருகிட்ட அவனும் அவ புருஷன்தான் அட கொக்கா மொக்கா என்னடா நடக்குது இங்க சுப்பிரமணி தான் நினைக்கிறேன் அவன் தான் என் நண்பன் அவனா தான் உங்களா நீங்களும் பொண்ணுடா உலக வாழ்க்கையே வெறும் ஜெயிலு வாழ்க்கை தான் அதில் வளவும் பேர் அம்பி என்ன தும்பி அபி அந்த செல்போன் வச்சிருக்கே செல்போனா யோ யாரே சொன்னது அதெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே ப்ளீஸ் அபி யாரா பாத்திர போறா செல்போன் கூட ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சத்தியமா யாரோ போய் சொல்லிருக்காங்க எங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது அபி ஒரு முக்கியமான விஷயம் பேச செல்போன் கூட அபி ப்ளீஸ் அபி யாரு பாக்குறது முன்னாடி நான் பேசி கொடுத்துறேன் அபி என்ன ஐயரே பெரிய மனுஷன் நீங்க போய் என் கால புடிச்சிட்டு ச்சே இந்த அஞ்சு ரூபா இருக்கு அஞ்சு நிமிஷம் பேசி தரேன் அபி இந்த புடிங்க புடிங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஹலோ ஜூவி பத்திரிகை ஆபீஸா நான் தான் பழைய ரிப்போர்ட் பாலகுமரன் பேசுறேன் நான் புழல் ஜெயிலிருந்து பேசுறேன் ஆனா இங்க அட்டூழியம் நடக்குதுண்ணா வண்டி டயருக்குள்ள வச்சு போத பொருள் கடத்துறா நீங்க வந்து இங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும் இங்க யாருமே கேக்குறது இல்ல அண்ணா எருமையும் பொட்டுனா ஜெயிலுக்குள்ள இருந்து எங்களே போட்டு கொடுக்குறியா ஐயரே இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தாண்டே எக்கூட வாடா இந்த கூப்பிடுறேன் அடி வாங்கி புத்தி வலியா உங்களுக்கு தொலைச்சிடுவான் தொலைச்சு ஏந்திரு என்னையா போட்டு குடுக்குற இப்ப நான் உன்னை போடுறேன் பார்
ஊத்துற அசைக்கிறா. ரவுடி அருமைதாஸ் என்கிற எருமை புழல் மத்திய சிறைச்சாலையில் தற்கொலை. ஹலோ வணக்கம். டேய் பொட்டு, ஜெயிலுக்குள்ள இருந்த எருமையை எவன்டா போட்டது? தற்கொலைன்னு டிராமாவடா பண்றிய? உண்மையை சொல்றா, போலீஸ் தானடா போட்டது? போலீஸ் போடலன்னா மூணு சுள்ளாம் பசங்க போட்டானுங்க. யாரா அவனுங்க? அநாத பசங்க. அநாதைகளா? அப்ப நான் தத்து எடுத்துக்கிறேன்.
என்னடா பாக்குறிய, நான் தான்டா உங்களை ஜாமீன்ல எடுத்தேன். நீங்க அந்த எருமைய போட்ட யமன்டா. இனிமே உங்களுக்கு எல்லாமே நான் தான்ப்பா. வாங்க போலாம், ஏறுங்க ஏறுங்கப்பா. ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையுமே பார்க்காத நீங்க இனிமே இந்த அன்பு கரத்துல சந்தோஷமா இருங்கப்பா. இந்த பார், நாளைக்கு என்னுடைய மணி விழா, போய் புது துணியெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்கப்பா. என்ன புரியுதா? இந்தா எடுத்துக்கங்கப்பா. சொன்னிய இப்ப திருந்திட்டான் பாரு, அதாண்டி என் புள்ளங்கிறது. ஒரு 10 பவுன் தேரும் போல இருக்கே. எப்படி திருந்துவேன்? நீங்களா எப்படிங்க? இவனுங்களை முன்னாடியே உனக்கு தெரியுமா? என்னமா இப்படி கேட்டீங்க? எல்லாரும் ஒரே காலேஜ், பட் டிஃபரண்ட் செக்ஷன். நீ ஏன் ஒரு 420, அவன் ஒரு 302, இவன் ஒரு 307? இதானடா உங்க செக்ஷன். எனக்குன்னு ஒருத்த வந்து வாச்சிருக்கான் பாரு, கேப் மாதிரி. தாயே, ஏன் நிறுத்தி விட்டீர்கள்? கம் ஆன், கண்டினியூ கண்டினியூ ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கண்டுக்காதீங்க. திருடனுக்கு ரோசும் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். அம்மா அப்படிதான் செல்லமா திட்டுவாங்க, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நாம வாங்க போலாம். என்னடா இது பணிப்பா? சரி 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 சரி. ஹலோ கைதீஸ், என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் வெளியில வந்துட்டேன், வாங்க ஜாலியா இருக்கலாம். புள்ளனா இவன் தான் புள்ள. ஐயோ, என் கால போடுற தங்க காப்பு காணா. வணக்கம் வியோ சார். வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருந்தா உன்னையேயா தேடி வர்றேன். ஏயா, உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் என்ன ஓ சொத்தையா என் பேருக்கு எழுதி கொடுன்னு கேட்கறேன்? ஏதோ 100 ஏக்கர் இடம் என் சொந்த இடம், அதுக்கு பக்கத்துல 3 ஏக்கர் புறம்போக்கு இடம் இருக்கு. அந்த புறம்போக்கு இடத்தை என் பேருக்கு பட்டா போட்டு குடியான்னு உங்ககிட்ட வந்தா நீனமோ நீதி நேர்மையின் பேசிக்கிட்டு இருக்கிற. ஏயா, நீ எல்லாம் உயிரோட இருக்கலாமா? என்ன மிரட்டுறீங்களா? அந்த இடம் ஊர் தலைவி காளி மேடம் கண்ட்ரோல்ல இருக்கு. போச்சுடா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் மேடம் வர சொல்றேன், அவங்க கிட்ட பேசிக்கங்க. யோ காளி என்னையா, நான் பத்ரகாளியவே பார்த்தவன், வர சொல்லியா? வர சொல்றேன் காளி மேடம். வணக்கம் மேடம், சார் தான் அன்பு. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, நான் தான் அன்பு. நல்லவர்களுக்கு அன்பானவன், கெட்டவர்களுக்கு வம்பானவன். ஐயா, நீங்க எதை கேட்க நினைச்சாலும் ஏன் வீட்டுக்கு வந்து என்ன கேட்டிருக்கலாம்? பாவம், அவர் வீட்டுக்கு வந்து ஏன் ஏன் வம்பு பண்றீங்க? பாரா, புடவ கட்டின கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியாடி. சுருக்குடா யா, சூப்பே புடவ கட்டிட்டா பொத்திட்டு போயிடும் நினைச்சா. ஏ சாண்ட, இந்த காலிக்கு ஒரு அவுடி தானமா? எதை கட்டி போறல, அவனை போட்டலாம். ஏய் போடு, விடு போடு, போடு போடு விடு போடு விடு போடு போடு. வந்துட்டான் இடிய சிங்க குட்டிய. டேய், இந்த 3 சிறுக்கிகளை பகுத்து போடுங்கடா. வாங்கப்பா உட்காருங்க. அன்பின் அடையாளமே அனாதைகளின் தெய்வமே. இந்தாங்கப்பா எல்லாரும் கொடுங்க. கொண்டா கொண்டா, இந்தா சாப்பிடுங்க. வாங்கம்மா சாப்பிடு. ஆ சாப்பிடுங்க. ஏண்டா அப்பா, என் கல்யாண போட்டோவை போட்டு என்ன காக்கா பிடிக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இந்த எனக்கு 20 உனக்கு 18 ஒரு படம் பார்த்தேன். சரி, நீங்க ரெண்டு பேரும் அதுல வர கதாநாயகன் கதாநாயகி வரை இருக்கீங்களா? அதனால அந்த போட்டோவை போட்டிருக்கேன். ஏன்பா, உன் மணி விழாவை ஏதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல் வச்சு அசத்துவனு பார்த்தா
இப்படி மனநல காப்பாத்து வச்சு நடத்துறீங்க. ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு கல்யாணத்தை நடத்தலாம்டா. அதனால பாக்கெட்ல உள்ள பணம் தான்டா கரையும். எவனும் மனசார வாழ்த்த மாட்டான். இத பாரு, சம்பந்தமே இல்லாட்டியும் மனநல பாதிக்கப்பட்டவர்களா ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்த்துறாக பார். இதாண்டா உண்மையான வாழ்த்து. நிறுத்துவோம் ராமாயணத்தை, இப்ப ஆரம்பிக்காம உங்க முதியோர் கல்யாணத்தை பொருடா. முக்கியமான விஐபி எல்லாம் வரணும். இவங்களா பாரு பானி பூரினா பார்க்க தாண்டா கொள்ளக்காரினா நீ பழகி புட்டா வெள்ளக்காரினா டக்கரு டக்கரு டோய் டப்பு டக்கரு டோய் வால மீன் போல வந்து வழியில் நிக்கிறண்டோ வழுக்கி விழுகிற உன்ன வச்சு கண்ணா வருகிறேன்.
கையில கம்பி எண்ணி எண்ணி புத்தி மழுங்கி போச்சு. சிற்பம் போல ஒன்ன பாத எனக்கு ஏதோ ஆச்சு. முட்டாள்லாம் கிட்டி கிளு கிளுன்னு ஒன்ன பாக்கும் போது உடம்புக்குள்ள ரயில் வண்டி ஓட்டு தட்டி மாத்து. நீயும் எனக்கு தான், உன் தங்கச்சியும் எனக்கு தான், எதுக்கு வழக்குத்தான், நீ ஒத்து போட்டி சிலுக்குத்தான், கண்ணு பெக்குத்தான், உன் கண்ணோ ரெண்டும் லுக்குத்தான், உடம்பு கிக்குத்தான், நீ கடிச்சி நாளக்குத்தான். மீனு போல வந்து வழியில் நிக்கிறாடோய், குக்கரு குக்கருடோய், இட்டலி குக்கருடோய், கும்முன்னு தான் பார்த்ததுமே மனசு மக்கருடோய். சல்னா கட சரக்கா ராயபுரம் உருக்கா, மாமு இவ கௌத்து புட்டா அந்த கால சிலுக்கா, குண்ட கஞ்சி இருக்கா குண்டு படா சுருக்கா, குத்திக்கிட்டு தொட்டுக்கெல்லாம் ஊருக்காயும் இருக்கா. சொன்னாக்கா சொந்தக்காரினா, என்ன தொட்டு பாரு பானி பூரினா, பாக்க தண்டா கொள்ளக்காரினா, நீ பழகி புட்டா வெள்ளக்காரினா. மூணு பைசா மூஞ்ச ஆஸ்தி ஆயிருவா இடத்துல கொட்டா போட்டுருக்கிறது. நான் தான் அன்பு, நீ மட்டும் ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் பட்டா போட்டு கோடி கோடியா கொட்டிக்குவ. நாங்களும் இந்த ஏரியா ரவுடிங்கம்மா, எங்களுக்கு போட வேண்டியத போட்டு நீ போய் நேரு. போடத்தாண்டா வந்திருக்கேன். பசங்களா, ரவுடி தம்பி அவரை போட சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு, போட்டுங்கடா. வாட்டர் பாட்டிலுக்கு ஆஃப் பிரியாணிக்கு ஓடுறவங்களடா என் பசங்க. ஒரு குரல் கொடுத்ததுக்கு உன் விரலையே வெட்டினானுங்க பார், அதான்டா என் பசங்க. இன்னொரு குரல் கொடுக்கவா? வேணா தலைவா, தலைவா என்ன மன்னிச்சிரு தலைவா. நீயே ஒரு கல்யாணம் ஆகாத கன்னியாஸ்திரி, உனக்கு ஏமா அந்த மேஸ்திரி வேலையெல்லாம்? இந்த பார், உன் அப்பா மாதிரி சொல்றேன், மரியாதையா அந்த இடத்த காலி பண்ணிடு. ஐயா, அன்புக்கரம் நடத்துற நீங்களே இப்படி அராஜகமா பேசலாமா? அம்மா, அன்புக்கரம் நடத்துறது அநாத பசங்களுக்கு இல்ல, அயோக்கிய பசங்களுக்கு. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். டேய் அயோக்கிய பசங்களா, வாங்கடா இங்க. டேய் இந்த அநாத பசங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிங்கடா, போங்கடா. நீ என்ன பொண்டாட்டிக்கு பிறந்தியா இல்ல உங்க ஆத்தா என் கூட படுத்து உன்ன பெத்துக்கிட்டாளா? இத்தனை நாள் ஒரு அயோக்கியில போய் என் அப்பான்னு கூப்பிட்டா போ.
என் நண்பண்டா Woo!
எந்த ஒரு மனிதனும் மண்ணில் பிறக்கும் போது குற்றங்கள் செய்ய வேண்டும் என்று பிறப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னை அறியாமலேயே நடப்பதுதான் குற்றம். இவர்கள் மூவரும் வெவ்வேறு குற்றத்திற்காக இந்த புழல் ஜெயிலுக்கு வருகின்றனர். இவர்கள் செய்த குற்றங்கள் மனிதாபிமானவைத்தான். ஆனால் சட்டத்திற்கு இவர்கள் குற்றவாளிகள். இவர்களுக்குள் மதங்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனிதநேயம் வேறுபடவில்லை. ஆம், ஜெயிலுக்குள் எந்த பந்தமும் இல்லாமல் இருந்த இவர்கள் இறப்பில் மட்டும் நட்பு என்ற பந்தத்துடன் மரணம் அடைகிறார்கள். பூலோகத்தில் இவர்கள் நிம்மதியுடன் வாழவில்லை என்றாலும் சொர்க்கத்தில் நிச்சயம் நிம்மதியுடன் வாழ்வார்கள். புழல் படமல்ல, நட்பின் பாலம்